முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த ஒன்றிய அரசை வலியுறுத்தும்படி முதலமைச்சரிடம் மனு. அக்டோபர் 2 விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்கிறது. மது ஒழிப்பு மாநாட்டை தேர்தல் அரசியலுடன் தொடர்பு படுத்தக்கூடாது என திருமாவளவன் மீண்டும் விளக்கம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காதது ஏன்? ஒன்றிய அரசுக்கு காங்கிரஸ் மற்றும் திருணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் கேள்வி. பூவிருந்தவள்ளி அருகே பழஞ்சூர் கிராமத்தில் 500 ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மீட்பு. தனியார் கல்வி நிறுவனம் 22 ரூபாய் குத்தகை பாக்கி செலுத்தாததால் வருவாய்த்துறை நடவடிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் 6,880 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 55,040 ரூபாய்க்கும் விற்பனை. இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை குஜராத்தில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மாணவர்களுடன் வந்தே மெட்ரோ ரயிலில் பயணித்து பிரதமர் கலந்துரையாடினார். சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே நடமாடும் சிறுத்தையை பிடிக்க சிறப்பு குழுக்கள் அமைப்பு. 5 இடங்களில் கூண்டு வைத்து 80 வன காவலர்கள் கண்காணிப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே வழுத்தலம்பேடு கிராமத்தில் உள்ள எட்டியம்மன் கோவிலின் சீல் அகற்றப்பட்டது. பட்டியல் பிரிவு மக்களை கோவிலுக்குள் அழைத்து சென்றார் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர். நீலகிரி மாவட்டம் பொன்னூர் அருகே குட்டியுடன் முகாமிட்டுள்ள காட்டு யானைகள். வனத்துறையினர் விரைந்து யானைகளை விரட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை. டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து கெஜ்ரிவால் வீட்டில் ஆலோசனை. மணீஷ் சிசோடியா, ராகவ் சத்தா உள்ளிட்டோர் பங்கேற்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு ஜூனியர் மருத்துவர்கள் தொடர் போராட்டம். இன்று மாலை நடைபெறும் கடைசி பேச்சுவார்த்தைக்கு மம்தா அழைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.